Hey hello guys, welcome back to Sumo Comedy Channel and yes guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு ஃபுட் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் and yes born hungry ஓட third video and இன்ன ரெசிபி வந்து இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கனா ஒரு வேற லெவல் ரெசிபினா சொல்லணும் இது ஒரு ஸ்நாக்கா சாப்பிடலாம் இல்ல வந்து சில பேருக்கு பிடிச்சா வந்து இது வந்து ஒரு டின்னர் டைம்லயோ இல்ல வந்து ஒரு லஞ்ச் டைம்லயோ கூட சாப்பிடலாம் இன்ன டிஷ் அப்படினு வந்து கேட்டிங்கனா சீசி ஃப்ரைஸ் அதாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து சீசி ஃப்ரைஸ் தான் பண்ண போறோம் அதுக்கு மேல வந்து டாப்பிங்கா வந்து சீசி சாஸ் வந்து நம்ம பண்ண போறோம் சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस இன்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ன்றத நான் இப்ப சொல்றேன் அத கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கோங்க நம்ம சீசி ஃப்ரைஸ் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன நான் ஒவ்வொண்ணா சொல்றேன் எல்லாத்தையும் கரெக்ட்டா எடுத்து வெச்சுக்கோங்க गाइस फर्स्ट इंग्रेडिएंट என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 உருளைக்கிழங்க எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்ட்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ன் ஃப்ளோர் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாக்கெட் ஆஃப் கார்ன் ஃப்ளோர் வெச்சிருக்கேன் பட் அத ஒரு கப் ஆஃப் கார்ன் ஃப்ளோர் வந்து நீங்க எடுத்து வெச்சுக்கோங்க गाइस உப்பு மிளகாய் தூளும் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு 6 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா மாவு வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கும் சோ வந்து ஒரு 6 டீஸ்பூன்ஸ் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் தான் இப்ப நான் சொல்லப் போறேன் बटर வந்து நீங்க எடுத்து வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா cheese cubes போறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஏனா ஈஸியா வந்து அது வந்து மெல்ட் ஆகும் அதனால வந்து cheese cubes வந்து வாங்கி வெச்சுக்கோங்க and லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா chili flakes homemade oregano and then garam masala மூணுமே வந்து எடுத்து வெச்சுக்கோங்க and நடுவுல வந்து நான் இந்த oregano வந்து எப்படி வீட்லயே பண்றதுன்றத பத்தி வந்து நான் சொல்றேன் நான் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸ் வந்து மேக்னேட் பண்ணி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிரணும் ஒரு 30 मिनिट्ஸ்க்கு அதனால வந்து அது எப்படி வந்து மிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறது வந்து நான் இப்ப சொல்லிறேன் அத நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸ் வந்து அப்படியே வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபுல்லா ஒரு பவுல்ல வந்து பொட்டேட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு என்ன பண்ணலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உப்பு மிளகாய் தூள் வந்து அப்படியே அந்த ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ன் ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கார்ன் ஃப்ளோரே வந்து அதல அப்படியே வந்து ஆட் பண்ணிரலாம் கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் and எல்லாத்தையும் வந்து mix பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ஃப்ரீசர்ல ஒரு 30 मिनिट्ஸ்க்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ணிரலாம் டாப்பிங்ஸ் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி 2 to 3 or 4 cubes of butter வந்து எடுத்துக்கோங்க பட்டரை எடுத்து வந்து நல்லா panல போட்டு நல்லா pan ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்க ஹீட் ஆயிட்ட தெரிஞ்ச உடனே வந்து அது வந்து அப்படியே panல போட்டுருங்க அது நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இது மாதிரி வந்து நல்லா மெல்ட் ஆக விடுங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனவுடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம்ல அது வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுக்கோங்க फोर स्पून ऑफ मैदा ऐड பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா வந்து mix பண்ணுங்க இதோட and next வந்து என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வந்து ऐड பண்ணிக்கோங்க இதல கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கா இருக்கு அதனால வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ऐड பண்ணிக்கோங்க ऐड பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலரி விடுங்க and guys இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வந்து கலருங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாசி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து அது வரணும் அது வரைக்கும் வந்து நல்லா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணுங்க ஏன்னா திக்கா இருந்தா அது வந்து அந்த சாஸ் மாதிரி மேல ஊத்த முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு அந்த சாசி கன்சிஸ்டன்சி தெரியும் நினைக்கிறேன் அந்த எட்ஜஸ்லலாம் அது வந்து பாத்தீங்கன்னா கட்டியாச்சுனா தண்ணி ஊத்திட்டே இருங்க and next வந்து என்ன பண்ணலாம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா cheese cubes வந்து இந்த மாதிரி பொடி பொடியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்ன ஸ்லைसेसா அத வந்து ऐड பண்ணிரலாம் அது வந்து அப்படியே இதல ஃபுல்லா ऐड பண்ணிருங்க ऐड பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து இதோட சேர்த்து வந்து கலரி விடுங்க இன்ன அந்த cheese வந்து நல்லா வந்து மெல்ட் ஆற வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா கலரி விடுங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலரி விட்டீங்க அப்படினா வந்து cheese வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஸியா வந்து கிடைக்கும் and ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா வாட்டர் வந்து ऐड பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ऐड பண்றாதீங்க அப்புறம் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும் சாஸ் இந்த மாதிரி வந்து நல்லா திக்கா இருந்தா தான் வந்து நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது உங்களுக்கு அந்த சாஸியா வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா வந்து அதோட சாஸி கன்சிஸ்டன்சி வருது நல்லா வந்து இப்படி கலரி விடுங்க நல்லா இப்படி கலரி விட தான் வந்து நமக்கு அந்த சாஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆகும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நீங்க சிம்பிளே வச்சு தான் வந்து பண்ணனும் ஹை ஃப்ளேம் வந்து பண்ணவே கூடாது தண்ணி வேற வந்து ஆட் பண்றோம் அதனால வந்து சிம்பிளே வச்சு வந்து பண்ணுங்க ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணாதீங்க சோ வந்து அடி பிடிச்சிரும் இல்லனா அண்ட் சாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு நல்லா பாத்தீங்கன்னா அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணப் போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா गरम मसाला चिल्ली फ्लेक्स अदु ओरिगानो एप्पडी वंदु वीट्लये पण्रदुन्नु वंदु नान सोल्रेन अप्पडिन्रेन अदु वंदु नान इप्पो सोल्रेन इद ऐड पण्णिट्टु मूणुथैयुमे वंदु अप्पडिये वंदु ऐड पण्णिरलाम and yes guys मूणुथैयुमे ऐड पण्णिट्टु नल्ला वंदु कलरी विडुंगा इंद फ्लेवरलये वंदु उंगलुक्कु तेरियुम एप्पडी इरुक्कुन्नु पार्क्कवे वंदु सूपरा इरुक्कु नल्ला वंदु इंद मारी कलरी विडुंगा अंड ओरिगानो एप्पडी वंदु वीट्लये पண்றதுன்னு வந்து நான் சொல்றேன் டாமினோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டியா வந்து ஓரிகானோ கொடுப்பாங்க அது வந்து எப்படி நம்ம வீட்லயே செய்யறது அப்படி வந்து கேட்டிங்கனா கற்பூரவள்ளி இலை அப்படி வந்து நம்ம வீட்ல எல்லாம் வந்து வளப்பாங்க அது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் அது ஒரு ஹர்ப் அது வந்து எப்படி அப்படி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எடுத்து வெயில்ல வந்து நல்லா வந்து ஒரு 4 நாள் காய வச்சுக்கோங்க காய வச்சு ஒரு panல போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அது வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிங்க அப்படினா வந்து நான் இப்ப ஆட் பண்ண ஓரிகானோ வந்து அதுதான் ஹோம்மேட் ஓரிகானோ அந்த மாதிரி ஓரிகானோ வந்து நீங்களும் பண்ணலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரீத்திங் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரீத்திங்லாம் சோ இந்த கொரோனா டைம்ல அது வந்து சாப்பிறதே வந்து ஒரு ஹெல்தி தான் அண்ட் சாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கட்டி ஆகுது சோ வந்து நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து சாஸ் வந்து இறக்கிரலாம் गाइस नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா ஒரு pan எடுத்து வச்சு அதுல நல்லா oil போட்டு ஹீட் பண்ணி வெச்சுக்கோங்க நல்லா வந்து oil ஹீட் ஆயிடுச்சு அப்படினோனே வந்து என்ன பண்றீங்க அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி வெச்ச காம்பினேஷன் இருக்குல அந்த பொட்டேட்டோ அந்த சில்லி அதெல்லாம் அதுல வந்து கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து oilல போட்டு வறுத்து எடுத்துருங்க and yes guys இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து தூவி விடுங்க எண்ணெயில மொத்தமா போட்டிங்கன்னா வந்து அப்படியே அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ஸ்டிக் ஆயிடும் அதனால வந்து இப்படி செப்பரேட்டா போட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரை வந்து நல்லா சூப்பரா வரும் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ்லாம் வந்து நல்லா வந்து அப்படியே வந்து வேகுது நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆயிட்டு வந்துட்டோனே நம்ம வந்து இத வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அண்ட் எஸ் गाइस இப்போ வந்து நம்ம சீசி ஃப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு அண்ட் நம்ம பொட்டேட்டோ வந்து எப்படி ஃப்ரை ஆயிருக்குன்றத வந்து நீங்களே பாருங்க அண்ட் இப்போ என்ன பண்றோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து டிஷ்யூஸ் வந்து ஆயில்ல வந்து அப்சார்ப் பண்ணிட்ட உடனே அது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அந்த பொட்டேட்டோ மேல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சீசி டாப்பிங்ஸ் வந்து போட்டுட்டா நம்ம சீசி ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் गाइस அதுக்கு அப்புறம் வந்து நான் அத கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் गाइस மேல போட போற அந்த சீசி டாப்பிங்ஸ் ரெடி ஆயிருச்சு அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஆவி பறக்க இருக்கு இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பொட்டேட்டோல இது வந்து ஆட் பண்ணி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் and yes guys இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச சீசி ஃப்ரைஸ் வந்து நம்ம கையில இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பிளேட்ல இருக்கறனால என்னால அப்படி பண்ண முடியாது சோ இப்போ நம்ம வந்து ஃபோர்க்கும் ஸ்பூனும் இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வந்து சொல்றேன் வாவ் 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 அந்த சாஸும் எல்லாம் mix ஆகி இது வேற லெவல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நம்ம ஒரு செஃப் ஐட்டோன்ற மாதிரி இருக்கு எனக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சீசி ஃப்ரைஸ்லாம் வந்து நான் ஹோட்டல்லயே வந்து அவ்வளவா வந்து சாப்பிட மாட்டேன் பரவாயில்லை பண்ணி இது வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட வைக்குது சான்ஸ்லெஸ் மார்வலஸ் அப்படிதான் சொல்லணும் இன்னொன்று வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நான் செஞ்சதுதான் நான் சொல்லலை ஏன்னா வந்து இனிமேல் வந்து நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கும் வந்து இது நல்லா வரும் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே பிடிக்கும் கைஸ் அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணுன்ட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் சீஸ் நிறைய சாப்பிடாதீங்க வெயிட் போடும் ரொம்ப ஒல்லியா இருக்கவங்கலாம் வந்து சாப்பிட்டு நல்லா வெயிட் போடுங்க இந்த குவாரண்டைன்ல அண்ட் எஸ் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுடைய வீடியோஸ் இது வந்து ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் see you people in the next video this is Sakthi Kumar signing off thank you guys